வணக்கம். இன்னைக்கு டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டில் காம்பினட்டோரிக்ஸ் சாப்டரில் பெர்முட்டேஷன் அண்டு காம்பினேஷன் அந்த டாப்பிக்லேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நமக்கு 7 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 7 டிஜிட்ஸ், 3, 4, 4, 5, 5, 6, 7. இந்த 7 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு n இண்டிஜர்ஸ் ஃபார்ம் பண்ணோம். இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த n இண்டிஜர்ஸும் நம்பர் 50 lakhs அதிகமாக இருக்கணும். இது க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்யூஷன் போகலாம். 3, 4, 4, 5, 5, 6, 7 செவன் நம்பர்ஸ் இருக்குது. இந்த 7 நம்பர்ஸ் வச்சு நமக்கு 7 டிஜிட் நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் ஒரு பாக்ஸ் அலாட் பண்ணியிருக்கேன். 7 டிஜிட்ஸுக்கு 7 பாக்ஸஸ் அலாட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன, 50 lakhs அதிகமாக இருக்கணும். 50 lakhs அதிகமாக இருக்குன்னா, ஃபஸ்ட்டு லீடிங் டிஜிட் பாக்ஸில், ஃபஸ்ட்டு பாக்ஸில் நம்பர் 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், அல்லது 7 இருக்கலாம். ஸோ என்னுடைய மெயின் டாஸ்க்கை 3 டிவைட் பண்ணுறேன். லீடிங் டிஜிட்டில் 5 இருக்கலாம், லீடிங் டிஜிட்டில் 6 இருக்கலாம், லீடிங் டிஜிட்டில் 7 இருக்கலாம். இது மூணும் அட் ஏ டைம் நம்மளால் பண்ண முடியாது. அப்படி இருந்தால் அது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு பேர். அப்படி மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருந்தால் மூணுக்கும் தனித்தனியாக கேசஸ் நம்பர் பாசிபிலிட்டிஸ் கண்டுபிடிச்சி மூணையும் ஆட் பண்ணால் மெயின் டாஸ்கோட நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் வந்துடும். இப்போ ஸோ நான் தனித்தனியாக கேல்குலேட் பண்ண போகிறேன். கேஸ் 1 என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேஸ் 1 வந்து லீடிங் டிஜிட்டில் 5 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். லீடிங் டிஜிட்டில் 5 ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா ரிமைனிங் 6 டிஜிட்ஸ் இருக்குது. இந்த 6 டிஜிட்ஸை எதை வச்சு ஃபில் பண்ணுவோம், 6 ஆப்ஜெக்ட்ஸ். என்னென்ன நம்பர்ஸ், 3, 4, 4, ஒரு 5 ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அப்போ அது போயிடும், இன்னொரு 5, 6, 7. இதை வச்சு நாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது செலெக்ஷன் இல்லை, அரேஞ்ச்மெண்ட். இப்படி அப்படிமா நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது. அரேஞ்ச்மெண்ட்டுனா நமக்கு பெர்முட்டேஷன் யூஸ் பண்ணலாம். 6 டிஜிட்ஸ் இருக்குது, 6 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அப்போ NPN 6P6 6 ஃபேக்டோரியல் வேஸில் நமக்கு அலாட் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது ரிப்பீட்டேஷன் சேர்ந்தே வரும், ஏன்னா 4 நம்பர் ரிப்பீட் ஆகுது. அப்போ அந்த 4 நம்பர் ரிப்பீட் ஆகும்போது என்ன நடக்கும், அது ஒரே நம்பராக கொடுக்கும். பிளேஸ் மாத்தினா கூட சேம் நம்பர் தான் இருக்கும். ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கோ அதால் டிவைட் பண்ணிக்கணும். 4 2 times ரிப்பீட் ஆகிருக்குது, அப்போ 2 ஃபேக்டோரியலால் டிவைட் பண்ணிட்டோம்னா 360 நம்பர்ஸ், 5 ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ரிமைனிங் 360 நம்பர்ஸ் இருக்கும். இப்போ கேஸ் 2, 6 ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா, 6 ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு ரிமைனிங் 6 டிஜிட், 6 ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ நான் 6 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். 6 ஃபிக்ஸ் பண்ணும்போது ரிமைனிங் நம்பர்ஸ் என்ன இருக்குது, 3, 4 ரிப்பீட் ஆகிருக்குது, 5 ரிப்பீட் ஆகிருக்குது, 7. ஸோ நமக்கு 6 நம்பர்ஸ், 6 ஆப்ஜெக்ட், 6 டிஜிட்ஸ் இருக்குது. அகெயின் சேம் 6P6 6 ஃபேக்டோரியல் வரும். பட் 4 2 times ரிப்பீட் ஆகிருக்குது, 5 2 times ரிப்பீட் ஆகிருக்கு. அந்த ரிப்பீட்டேஷனை அவாய்ட் பண்ணணும். ரிப்பீட்டேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த 2 ஃபேக்டோரியலால் டிவைட் பண்ணால் 180 நம்பர்ஸ் வரும். இதே மாதிரி தான் லீடிங் டிஜிட் 7 ஃபிக்ஸ் பண்ணோம்னா, அகெயின் சேம் கேஸஸ், 6 டிஜிட், 6 ஆப்ஜெக்ட்ஸ், 4 and 5 ரிப்பீட் ஆகுது 2 2 times. அதை ரிப்பீட்டேஷனை அவாய்ட் பண்ணி எழுதணும்னா 6P6 2 ஃபேக்டோரியல் டிவைட் பண்ணால் 180 நம்பர்ஸ் வரும். இது மூணும் தனித்தனியாக கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ மெயின் டாஸ்க் வரும்போது 360 ப்ளஸ் 180 ப்ளஸ் 180, 720 such numbers can be formed. அதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ப்ராப்ளத்தோடு சந்திக்கலாம். நன்றி.